வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். இதில் மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூலிகை மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்தனுடைய வேறு பெயர் தவணம் என்று அழைப்பார்கள். இதனுடைய சமூலமே மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்களாக அமைந்திருக்கின்றது. இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய அக உறுப்புகளில் இராஜ உறுப்பாக விளங்குகின்ற நுரையீரலில் பற்றிய கோழையை அகற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதாவது சுவாச உறுப்புகளை இயக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகையாகும். சுவாச உறுப்புகளில் ஏற்படக்கூடிய இருமல், சளி, கோழை போன்ற குறைபாடுகளை அகற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஈலை, இருமல், இளைப்பு போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல் குடலில் ஏற்படக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வலிப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. வலிப்பு, வீக்கம், கழலைகள், கட்டிகளை கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. புற உபயோகமாக பயன்படுத்தும் பொழுது சருமத்தில் வரக்கூடிய சொறி, சிரங்கு, படை, கரப்பான் போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த மரிக்கொழுந்து மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய குடலில் ஏற்படக்கூடிய புழு, பூச்சிகள், கிருமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல் இதனுடைய இது வந்து ஒரு குளிர்ச்சி மூலிகை. அதனால் ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் நீர் தாரைகளில் ஏற்படக்கூடிய அழற்சி, சதை அடைப்பு போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. பசியை தூண்டக்கூடியது, அஜீரண கோளாறுகளை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க சாப்பிட சாப்பிட இருக்க இருக்க இன்னும் சுகர் லெவல் அதிகமாகிட்டே போகும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது அந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த மரிக்கொழுந்து மூலிகையை குடிநீராக்கி அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பசி இன்மையை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்போ அஜீரண கோளாறு, இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த நேரத்திலையுமே சாப்பிட்டது மாதிரியே ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த அஜீரண கோளாறு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கும். நம்ம உண்ட உணவு கழிவு மூலமாக ஒரு நாளைக்கு இரண்டு வேளை வெளியே போனால் தான் நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது அர்த்தம். அப்போ அந்த அஜீரண கோளாறை போக்குவதற்கு இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த பசியின்மை அஜீரண கோளாறு வந்ததுனாலே கண்டிப்பாக வாயு சீற்றமடையும். அந்த வாயு சீற்றமடைஞ்சதுனாலே உடல் முழுவதும் வலி, மயக்கம், பித்த ஆதிக்கம் உடலில் அதிகமாயிடும். அப்போது அந்த பித்த ஆதிக்கம் நம்மளுடைய உடலில் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாலே உடனே கிறக்கம், மயக்கம், சோர்வு, தூக்கமின்மை போன்ற நோயெல்லாம் வந்துடும். இருதய படபடப்பு, இரத்தம் சீற்றமடைதல், மாரடைப்பு போன்ற நோயெல்லாம் வருவதற்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரியில் படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2-3 மணி நேரம் அவங்க உண்ட உணவிற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு இருதயத்தில் ஒரு படபடப்பு மாதிரி வந்துடும். எழுந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. அதன் பிறகு அவர்களால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. ஒரு அந்த நெஞ்சு படபடப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சாதாரணமான நிலையில் அவங்களால இயங்கக்கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு வாயுனுடைய சீற்றம் அவ்வளவு கொடுமையானது. அந்த வாயு சீற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மரிக்கொழுந்து மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இரவு வேளையில் கூட இந்த மரிக்கொழுந்து மூலிகையை குடிநீராக்கி குடிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த இருதய படபடப்பு நின்று போகும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுவாச கோளாறு, அந்த சுவாச கோளாறு வந்ததுனாலே மூச்சு இறைப்பு, இலை, இருமல், சளி போன்ற தொந்தரவுலாம் வந்துடும். மூக்கடைப்பு, எந்த நேரம் பார்த்தாலும் மூக்கில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக அவர்களால் சுவாசிக்க முடியாது. ஏதாவது அந்த பெயிண்ட் அடிக்கிற இடத்துக்கு போனாலோ அல்லது அந்த அசுத்த காற்று உள்ள இடங்களுக்கு போனாலோ, சில பேர் ஏசி அதிகமாக குளிர்சாதன பெட்டிகள்லாம் இயங்குற இடத்துல போனாங்கனாலே அவங்களால அங்கே சௌகரியமாக இருக்க முடியாது. அப்போ அந்த சுவாச மண்டலங்கள் பாதிக்கப்பட்டிருந்ததுனாக்கா இந்த மரிக்கொழுந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இப்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வலிப்பு நோய், அந்த வலிப்பு நோய் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் பொழுது வலிப்பு நோய்கள் வரும். நரம்பு மண்டலங்களில் வாயுனுடைய சீற்றம் அதிகமானாலும் உடல் உஷ்ணமாச்சினாலும் அவர்களுக்கு அந்த வலிப்பு நோய் வரும். அதே போல் இரத்தம் சீர்கேடு அடைவதனாலும் அவர்களுக்கு வலிப்பு நோய் வருவதற்கு காரணமாக அமைந்துவிடும். சில பேருக்கு பிறவிலேயே வலிப்பு நோய் இருப்பதற்கு காரணங்கள்லாம் இருக்கின்றது.
அதை மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனைப்படி இந்த மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அந்த வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். சாதாரணமான வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு இந்த மரிக்கொழுந்து மூலிகை ஒரு 48 தினங்களுக்கு அவர்கள் இதை குடிநீராக்கி குடித்து கொண்டு வந்தால் அவர்களுடைய அந்த வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே குணமாயிடும். அதே போல தலைவலி, நீர் கூற்றுக்கொள்ளுதல், தலைபாரம் போன்ற நோய்கள் அனைத்துமே குணமாயிடும். இப்போ இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த மரிக்கொழுந்து மூலிகை கியாழம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணீர் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நாம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். இப்போ இந்த நாம சுட வச்சு வச்சிருக்கிற தண்ணியில இந்த மரிக்கொழுந்தினுடைய இலைகளை நாம கிள்ளி போட்டுக்கணும். இப்போ இது போல இந்த ஒரு சுடுநீரில் இந்த மரிக்கொழுந்து பூவை போட்டு ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் ஊறிய பிறகு அதை வடிகட்டி நாம பயன்படுத்தணும். இப்போ நாம அதை வடிகட்ட போறோம். இப்போ நமக்கு தேவையான இந்த மரிக்கொழுந்து கியாழம் தயாராயிடுச்சு. இந்த மூலிகையை காலை, மாலை, இரவு என்று 3 வேளையும் 1/2 அவுன்ஸ் வீதம் ஒரு 5-6 தினங்களுக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தசை மற்றும் நரம்பு மண்டலங்களை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாகவும் உடல் உறுதியாகவும் வைத்திருக்க உதவும். மற்றொரு மூலிகையுடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.